Welcome to this lecture on probability density function from probability distribution function. இன்னைக்கு கிளாஸ்ல probability density function from probability distribution function வந்து எப்படி டெரைவ் பண்றதுன்றத பார்க்கலாம். போன கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஸ்மால் எஃப் கொடுத்துருந்தா அதிலிருந்து கேபிட்டல் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸ்மால் எஃப்ன்றது டென்சிட்டி ஃபங்க்ஷன், கேபிட்டல் எஃப்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இன்னைக்கு கிளாஸில் கேபிட்டல் எஃப் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா அதிலிருந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப் இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். நீங்கள் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்குமான ரிலேஷன்ஷிப். இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ப்ராப்ளம், இஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை, இதெல்லாம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு 0 to 1. இப்போ இதை ஒரு லைனாக பிளாட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரைட் லைன், எதிலிருந்து இது வரைக்கும் மட்டும் நான் ஜீரோ இருக்குன்னா 0 to 1 வரைக்கும் மட்டும் எக்ஸுங்கிற வேல்யூ, மற்ற எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கும். ஃபார் ஆல் த பிளேசஸ் த வேல்யூஸ் ஆர் 0, விச் மீன்ஸ் 0 to 1 கீழேயும் 0, 1 மேலேயும் வந்து வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0 இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதில் முதல்ல எது கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டியாக 0.2 to 0.7. இப்போ இந்த 0.2 to 0.7 எதுக்கு நடுவில் இருக்கும்? 0 to 1 நடுவில் தான் இந்த வேல்யூ இருக்கும். 0.2 இங்கே இருக்குன்னு 0.2, இந்த இடத்துல 0.7 இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நீங்கள் ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் எது கிடைக்கும்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடைக்கும். இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்டர்வலில் 0 டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. 0 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அகெயின் 0. எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்னுடைய டிஃபரன்ஷியேஷன் 1, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. 0, 1, 0. இப்போ இதையே சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எப்படி எழுதலாம்? 0 1 வரைக்கும் 1, 0 கீழே போனாலும் 0, நீங்கள் 1 கிராஸ் பண்ணி மேலே போனாலும் 0, அதனால் அது என்ன பண்ணல 0. மட் ஃபார் ஆல் த பிளேஸ் எக்ஸ் எக்ஸப்ட் 0 to 1, 0 to 1 இந்த இன்டர்வலை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வேல்யூ என்னவாகுதுன்னா 0 ஆகுது. அப்போ 0 to 1 மட்டும் வேல்யூ வந்து 1. இதன் மூலமாக கேபிட்டல் எஃப்லேருந்து ஸ்மால் எஃப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கேபிட்டல் எஃப்பை 1 எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸ்மால் எஃப் வந்து கிடைக்கும். அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம், ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 <= x> <= 0.7, f(0.7 - f(0.2) = 0.7 - 0.2 = 0.5. இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி வெல் நோன் ப்ராப்பர்ட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் a < x > b = f(b - f). வி அப்ளைங் திஸ் ப்ராப்பர்ட்டியே. இதனால் f(x)னுடைய மதிப்பு ப்ராப்ளத்தில் இருக்குது 0.7, என்ன கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், 0 to 1 எக்ஸ் என்ன வேல்யூ தருமோ அந்த வேல்யூ இங்கே அப்பியர் ஆகும். சாரி, இங்கே என்ன வேல்யூ தருமோ அதே வேல்யூ இந்த இடத்துல அப்பியர் ஆகும். அதனால் எஃப்னுடைய மதிப்பு f(x) = x f(0.7) அப்படின்னு தரும்பொழுது ஆன்சர் வந்து 0.7 கிடைக்கும். 0.2 கொடுத்தோம்னா 0.2 ரெண்டு சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது 0.5. ஒன்று இது மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், அல்லது இன்னொரு மெத்தட் வந்து 0.2 0.7 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுறது. 1 டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ண எக்ஸ், எக்ஸை கிடைக்கும்போது 0.7 வந்து 0.2.
உங்களுக்கு எந்த வே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வேல நீங்கள் ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நான் சொல்கிறோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம், அடுத்தது இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. எஃப் ஆஃப் எக்ஸை ரெண்டு விதமாக வியூ பண்ணலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த அமைப்புலையும், இன்டர்கல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ இந்த அமைப்புலையும் வந்து வியூ பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பி கேன் பி அப்டைன்ட் பை யூசிங் இதை ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இது எதன் மூலமாக பார்த்தோம், போன ப்ராப்ளத்தில் மொத்தம் ரெண்டு பே ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சைட்லேருந்தும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டென்சிட்டி ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணியும் ப்ராபபிலிட்டியினுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் டென்ஸ் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ்னு நான் சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான், லெஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் ஆனாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுனாலும் இது எல்லாமே ஈக்குவல். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஜீரோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஒன், ஜீரோவில் இன்க்ளூட் கிடையாது ஒன் இன்க்ளூட் கிடையாது இது மாதிரி சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனும், ஒன்று இன்க்ளூட் பண்ணி ஜீரோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஒன்று இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய ஃபங்க்ஷனும், அல்லது ஜீரோ ஒன்று ரெண்டு மீன் போட்டு இவங்க மூணு பேருமே எதில் ஈக்குவல்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஈக்குவல். இந்த ஃப்ரீடம் எதில் மட்டும் இருக்குதுன்னா ஒன்லி ஆன் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும்தான். ஆனால் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக விட்டுணும், விட்டுட்டு மற்ற பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பினும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியவே தெரியும். அடுத்தது இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம், த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ரியல் லைனில், இது ரியல் லைன், இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது இந்த சைடு வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ இங்கே ஜீரோ இருக்குன்னு வச்சு ஜீரோ, இங்கே ஒன், இங்கே ஃபைவ். ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் மட்டும்தான் கேங்கிற வேல்யூ, இப்போ கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு கீழே போனாலும் வேல்யூ ஜீரோ, ஃபைவை கிராஸ் பண்ணி போனாலும் வேல்யூ ஜீரோ, அதனால் ஒன்றுலேருந்து ஃபைவ் வரைக்கும் மட்டும்தான் வேல்யூ வந்து கே, மற்ற எல்லா இடத்துலையும் வேல்யூ வந்து ஜீரோ. இதில் முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எது வந்து கண்டுபிடிக்கணும்னா கேனுடைய மதிப்பு வந்து என்னன்றது கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை கேனுடைய மதிப்பு எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், இது டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியை எப்படி பிரிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ஒன்று வரைக்கும் ஒரு இன்டகரல், ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு இன்டகரல், அஞ்சுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இன்டகரல். இப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன்று வரைக்கும் ஒரு இன்டகரல் வந்து ஜீரோவாகும், அஞ்சுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய இன்டகரல் வந்து ஜீரோவாகும். எது மட்டும்தான் சர்வைவல் ஆகும்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டகரல் மட்டும்தான் சர்வைவல் ஆகும். அதான் சொல்லியிருக்கேன், இப்போ மற்ற ரெண்டு இடத்துலையும் ஜீரோ, கே வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துல டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்பர் லிமிட் ஃபைவ் லோயர் லிமிட் ஒன் கழிச்சிங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் கேன்னு கிடைக்கும். ஃபோர் கேனுடைய வேல்யூ கேனுடைய மதிப்பு ஒன் பை ஃபோர்னு வரும். இப்போ ஒன் பை ஃபோர் சப்ஸ்டிஷன் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர், ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப்லேருந்து கேபிட்டல் எஃப்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அது எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். இப்போ ஏற்கனவே பிகினிங் கிளாஸ் உங்களுக்கு பார்த்தோம்னா மொத்தம் இது மூணு இன்டர்வெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஒன் டு ஃபைவ், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன்று வரைக்கும் எக்ஸ் எங்கிறது தானே என்ன பண்ணணும், ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு நடுவில் எக்ஸ் எங்கிறது தானே அதுக்கான கேபிட்டல் எஃப் என்ன, ஒரு வேளை அஞ்சுக்கு தாண்டி போயிட்டோம்னா அதுக்கான எக்ஸுடைய மதிப்பு வந்து என்ன. இப்போ ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடியது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ்
minus infinity to x, f of x node value in the earth 0, and 0 substitution on 0 value. அடுத்தது 1 இருந்து 5 வரைக்கும் 1 to 5 minus infinity to x minus infinity to 1 minus infinity இருந்து 1 வரைக்கும் வந்துட்டோம் இது வரைக்கும் ரீச் ஆயிட்டோம் 0 இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 1 இருந்து 5 க்குள்ள இந்த 1 இருந்து 5 க்குள்ள x ங்கற நம்பர் எங்க வேணாலும் இருக்கலாம் அதனால தான் இந்த x வந்து அப்படியே மெயின்டெய்ன் பண்றாங்க 1 to x k னுடைய மதிப்பு என்னன்னு தெரியும் 1/4 1/4 கான்ஸ்டன்ட் வெளிய வந்துரும் அடுத்தது 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஏன் எக்ஸ் மைனஸ் 1 வந்துருக்கு டி இன்டகிரேட் பண்ணால் யூ எக்ஸ் மைனஸ் 1 வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம் அடுத்தது 5 அல்லது 5 தாண்டி வெளியே போகும்போது அதுக்கான வேல்யூனுடைய மதிப்பு வந்து 0 அதனால் அது வந்து 0 ஆகிடும் இதை இப்போ எப்படி பிரிக்க எப்படி ரீச் பண்ணணும் 1/5 எக்ஸ் இங்கே இருக்குதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 1 வரைக்கும் 0 ஒரு இன்டகிரல் 1/5 வரைக்கும் அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து 1/u அடுத்தது 5/∞ இங்கே தான் நம்மளுடைய எக்ஸ் இருக்குது இதுலேருந்து இங்கே வரைக்கும் வரணும் அடுத்தது 1/5 5/x 1/5 5/x 1/5 இதில் கேனுடைய மதிப்பு வந்து 1/4 அது வெளியே வந்துடும் இந்த இன்டர்வலுடைய மதிப்பு 0 இப்போ டியூ இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குனா யூ 5-1னா 4 1/4 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1 வரும் இப்போ 1க்கு கீழே வேல்யூ வந்து 0னும் 1லேருந்து 5 வரைக்கும் எக்ஸ் மைனஸ் 1/4னும் 5 தானே வேல்யூ 1னு வந்து கிடைச்சி அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ஸன் 3னு நான் சொல்கிறதும் நான் எப்படி சொன்ன மாதிரி கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ஃப்ரீடம் இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ஸனும் எதுக்கு ஈக்குவல்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுக்கு ஈக்குவல் இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு எக்ஸ் மைனஸ் 1 3ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் 1லேருந்து 5ங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அதனால் 3னுடைய மதிப்பை பிரதியிடும் பொழுது எஃப் 3 3-1/4 3-1 பொழுது 2 2/4 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 1/2 அடுத்தது ப்ராபிலிட்டி ஆஃப் 2 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் 4 இது எதுக்கு ஈக்குவல் ப்ராபிலிட்டி ஆஃப் 2 <= x> <= 4க்கு ஈக்குவல் எஃப் ஆஃப் 4-f(2) இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 3/4-1/4 = 1/2க்கு ஈக்குவல் அடுத்தது ப்ராபிலிட்டி ஆஃப் 3 <= x) இது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா 1-1 ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் 3 ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் 3 செகண்ட் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2 1-1/2னுடைய வேல்யூ வந்து 1/2 இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற ப்ராபிலிட்டி ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஏ ஈக்குவல் டு 1 அடுத்த ரெண்டாவது இதில் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கே எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ஃபார் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 இப்போ இதிலையும் கேனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது -∞ to +∞ வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும் இதில் 0 ஃபார் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 அந்த ஃபங்க்ஷனும் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த ஃபங்க்ஷன் இப்போ 0 ∞ -∞ -∞ 0 வரைக்கும் 0 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது கே e^-x/3ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்பொழுது கே வெளியே வந்துடும் e^-x^3 இன்டகிரல் ஆஃப் e^ax இன்டு dx ஈக்குவல் டு என்ன வரும்னா e^ax/a இதை அப்ளை பண்ணும்போது e^-x/3 - 1/3 அப்பர் லிமிட் e^-∞னுடைய வேல்யூ வந்து 0 அதனால் 0 ஆகும் e^0னுடைய எனிதிங் பவர் 0னுடைய வேல்யூ வந்து 1 அதனால் e^-∞ 0 0-1 -3kவையும் -1 மல்டிபிகேஷன் பண்ணும்பொழுது +3k ஈக்குவல் டு 1 kனுடைய மதிப்பு 1/3 இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் 1/3 e^-x/3 கிடைக்கிறது இதிலிருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க இன்டகிரல் -∞ to x எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணணும் இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்பொழுது e^-x/3 இன்டகிரேட் பண்ணி e^-x^3 - 1/3 1/3 கேன்சல் ஆகும் மைனஸ் மேலே போகும் அதுலேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடச்சிருக்கு e^-x/3 ஃபார் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 ஃபார் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0
உங்களுக்கு மற்ற போர்ஷன்லாம் நீங்களாவே இந்த வெரிஃபை நான் இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லலை, இது நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கிடைக்குதுனா. ப்ராப்பர்ட்டி எஃபெக்ட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் ஜீரோ அந்த ஃபார்ம் பைண்டர் மைனஸ் இன்ஃபினிட் என்ன ஃபார்முலா ப்ராபபிலிட்டியா எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இதில் ஏன் ஜீரோலேருந்து மூணு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, இதில் நான் ஜீரோ வேல்யூ ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மட்டும்தான் கிடைக்குது. நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அந்த எக்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வரும்பொழுது மற்ற இடம் எல்லாம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் ஜீரோ ஆகும், ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் மூணுங்கிற நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இன்டர்வல் ஜீரோ டு த்ரீ. எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ, ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ கேன்சல் ஆகும், மேலே வந்து மைனஸ் வரும். இ பவர் மைனஸ் த்ரீ வேல்யூ வந்து இ பவர் மைனஸ் ஒன், லோயர் லிமிட் வந்து இ பவர் மைனஸ் ஜீரோ, ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒன். அடுத்தது ஃபைவ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், அஞ்சு அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சு மேலே வந்து எக்ஸுங்கிற வேல்யூ. இது ஜீரோ, அங்கே இன்ஃபினிட்டி இருக்குது, எங்கே அஞ்சு ஃபைவ் அதுக்கு கிரேட்டர் தென் இப்போ எக்ஸ் இங்கே இருக்குதுன்னா நீங்கள் இன்டர்வல் எதுலேருந்து எதிர்க்கு போகிறோம், எக்ஸுங்கிறது ஆயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் எது வரைக்கும் என்னாலும் இருக்கலாம், அந்த வேல்யூக்கு சப்ஸ்டிஷன் பண்ண போகும். அஞ்சுக்கு மேலே இருக்கிற எக்ஸ் உடைய மதிப்பு, அதனால் இன்டர்வல் ஃபைவ் டு எக்ஸ். இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ எக்ஸை சப்ஸ்டிஷன் பண்ணுறாங்க, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் இ பவர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ மைனஸ் இ பவர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ. அடுத்தது ப்ராபபிலிட்டி எஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர், ஒன் பை த்ரீ இன்டர்வல் ஜீரோ டு ஃபோர் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இன்டகிரேட் பண்ண இ பவர் மைனஸ் ஃபோர் பை த்ரீ மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஃபோர் பை த்ரீ வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.